தேதி எட்டு நாலு மை சுப்பிரமணிய ஐயாவின் உரையிலிருந்து சேகரித்து உங்களிடம் தெளிவாக தருகிறோம். வங்காள மாநிலத்தில் பிறந்த ரவீந்திரநாத் தாகூர் இயற்றியது நம்முடைய தேசிய கீதம். ஜனகண மன கீதத்தில் முதலில் ஐந்து பத்திகளாக அமைந்திருந்தார். அது 1916 முதன் முதலாக காங்கிரஸ் விடுதலை இயக்கம் நடத்திய மாநாட்டில் பாடப்பட்டது. நாம் இப்போது 32 வினாடி வருகின்ற முதல் பத்தியை மட்டுமே தேசிய கீதமாக பாடுகின்றோம். நம் அண்டை நாடான வங்கதேசத்தின் தேசிய கீதமும் ரவீந்திரநாத் தாகூர் எழுதி கொடுத்ததுதான். தேசிய கீதத்திற்கு இசையமைத்தவர் ஆந்திராவை சேர்ந்த எஸ் ராமகிருஷ்ணர். ஜேம்ஸ் ஏ மற்றும் அவரது துணைவியார். 1919 ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து கொடுத்தார். தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தன்னுடைய ஐஎன்ஏ பயில் தேசிய கீதமாக வைத்திருந்தார். இதை பாடியவர் கேப்டன் ராம் சிங். அவருக்கு நேதாஜி தங்கப்பதக்கம் பரிசளித்தார். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் ஜனகண மன என்ற பாடலும், முகமது இக்பால் சாரே சாரே என்ற பாடலும், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, இந்த மூன்று பாடல்களும் மக்களுடைய சுதந்திர உணர்வை நிறைவு செய்தது. ஒட்டுமொத்த இந்தியாவும் அதன் நிலப்பரப்பையும் மக்களையும் சமமாக போற்றுவதால் ஜனகண மன பாடல் தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்டது. சாரே சஹான்சே அச்சா இராணுவ நிகழ்ச்சிகளில் பாடப்படுகிறது. வந்தே மாதரம் தேச பாடலாக அறிவிக்கப்பட்டது. ஜனகண மன ஹரி நாயக ஜெய. மக்கள் பெரும் கூட்டத்தில் ஆட்சி செய்பவன் நீ, வெற்றி